திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள அருள்மிகு சப்தரீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. லால்குடியில் உள்ள அருள்மிகு சப்தரீஸ்வரர் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். மார்கழி திருவாதிரை தினத்தில் ஆருத்ரா தரிசன உற்சவம் நடத்தப்படுகிறது. சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசனம் திருமஞ்சனம். சிவபூஜை செய்தால்தான் பலன், ஆனால் ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே புண்ணிய பலனை அள்ளித்தரக்கூடியது. திருவாதிரை என்றால் சொல் சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என குறிப்பிடப்படுகிறது. திருவாதிரை அன்று நடராஜனுக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் ஆருத்ரா தரிசனம் என்கிறோம். இந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய ஆருத்ரா தரிசனம் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு சந்திரசேகர் நடன மண்டபத்தில் சுவாமி பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா மகாபிஷேகம் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று ஆருத்ரா தரிசனத்தின் முக்கிய நிகழ்வான நடராஜ பெருமான் ஆனந்த தரிசனம் நடராஜ பெருமாள் திருவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாளை மாணிக்க வாசகர் புறப்பாடு மற்றும் விடையாட்சி அபிஷேகம் நடைபெற உள்ளது. ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு ஆன்மீக சொற்பொழிவுகள், கலை நிகழ்ச்சிகள், பக்தி இனி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் உத்தரவின் பேரில் கோவில் உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவின்படி செயல் அலுவலர் நித்யா தலைமையில் குருக்கள் உட்பட கோவில் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.